Students, next we are going to learn about land. What is land? Land is a human force. In ordinary sense, land refers to the soil or the surface of the earth or a ground. அதாவது லேண்டை வந்து நம்ம சாதாரணமாக எப்படி சொல்லுவோம், லேண்டுனா ஒரு நிலம், மண், அதாவது சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்து, உலகத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, அதை தான் பூமியில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, அதை தான் நம்ம லேண்டுன்னு சாதாரணமாக சொல்லுவோம். பட் எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லேண்ட் மீன்ஸ் ஆல் த கிஃப்ட் ஆஃப் நேச்சர் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை ஹியூமன் பீயிங்ஸ் விச் ஈல்ட் அண்ட் இன்கம். அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் வச்சிருக்கக்கூடிய லேண்டு, அதை வந்து என்ன அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறான், அதில் என்ன பண்ணணும் அப்படின்றத, என்ன ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்றத அவன் தான் தீர்மானிக்கிறான். அதன் மூலமாக அது வந்து அந்த லேண்டிலேருந்து இன்கம்மை ஏர்ன் பண்ணுறான். ஸோ தட் இஸ் லேண்டு. இன்கம் கிடைக்கக்கூடிய லேண்டுக்கு பேர் தான், இன்கம் கிடைக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புக்கு பேர் தான் லேண்டு. இன்கம் இல்லைன்னா நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வந்து லேண்டில் வராது. ஸோ இன் எக்கனாமிக்ஸ் லேண்ட் மீன்ஸ் ஆல் கிஃப்ட் ஆஃப் being which yield an income, which yield an income. Land is the original source of all material wealth. The economic prosperity of a country depends upon the richest of her natural resources. ஒரு நாடு, இப்போ வந்து நாடுகள் எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸில் இருக்காங்க. ஸோ ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இன்டர்நேஷ்னல் ட்ரேடு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த நாட்டுடைய மண் வளம், அது வந்து மண் வளம் வந்து செல்வமிக்கதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதில் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ண முடிந்தால் அந்த நாடு வந்து அந்த ப்ராடக்ட்ஸை நிறைய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ அதோடைய எக்கனாமிக் ப்ராஸ்பிரிட்டி வந்து அதிகமான அளவில் இருக்குது. ஸோ ஒரு நாடு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டுடைய மண்ணுடைய அந்த வளம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் லேண்ட், த குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வெல்த் ஆர் டிட்டர்மைன்ட் பை த நேச்சர் ஆஃப் சாயில், கிளைமேட் அண்ட் ரெயின்ஃபால். உங்கள் புக்கில் ஒரு அழகாக டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மலைகள் கொடுத்துருக்காங்க, அக்ரிகல்ச்சரல் லேண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டோடைய சிறப்பு, அதோடைய குவாலிட்டி, அதோடைய குவான்டிட்டி எப்படி இதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, அது எல்லாமே இயற்கையை பொறுத்து தான் இருக்குது. அந்த மண், இயற்கையில் அந்த மண்ணுடைய வளம், அந்த நாட்டுடைய காலநிலை, அந்த நாட்டுடைய மழைப்பொழிவு, இது எல்லாத்தையும் சார்ந்து தான் இருக்குது. ஸோ த குவாலிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் வெல்த் ஆஃப் லேண்ட் ஆர் டிட்டர்மைன்ட் பை த நேச்சர் ஆஃப் சாயில், கிளைமேட் அண்ட் ரெயின்ஃபால். த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் ஆர் த பேசிஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ஆர் த ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் த ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரி சர்வைவ்ஸ் ஆன் த அவைலபிலிட்டி ஆஃப் கோல் மைன்ஸ் ஆர் வாட்டர் ஃபால் ஃபார் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன். ஸோ இண்டஸ்ட்ரி சர்வைவ்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து எப்படி சர்வைவ் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரீஸ் வந்து எப்படி க்ரோத் ஆகுறாங்க அப்படின்னா, அது நாட்டில் கிடைக்கக்கூடிய கோல்டு மைன்ஸ், கோல் மைன்ஸ், நிலக்கரி அண்ட் வாட்டர் ஃபால், நீர் எப்படி இருக்குது, நீர் வளம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இண்டஸ்ட்ரி வந்து அந்த நாட்டில் சர்வைவ் பண்ண முடியும். ஸோ ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் லைக் அக்ரிகல்ச்சர், ட்ரேட், இண்டஸ்ட்ரி ஆர் ஜென்ரலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை நேச்சுரல் ரிசோர்ஸஸ் விச் ஆர் கால்டு லேண்ட் இன் எக்கனாமிக்ஸ். அதாவது நம்ம வந்து த்ரீ செக்டார்ஸ் இருக்குது, ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்டியரி செக்டார்ஸ், த்ரீ செக்டார்ஸ் இருக்குது. இந்த த்ரீ செக்டார்ஸை நம்ம எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துக்குமே பேஸாக இருக்கிறது லேண்டு தான். ஸோ அந்த லேண்டோட அவைலபிலிட்டி, அந்த லேண்டோட குவாலிட்டி, அதை பொறுத்து தான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த த்ரீ செக்டார்ஸோடைய க்ரோத் வந்து இருக்கும். ஸோ லேண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். நவ் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட். இந்த லேண்டோடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லேண்டோடைய கேரக்டர்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், லேண்ட் இஸ் ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஆல்ரெடி நான் சொன்னேன், ப்ரொடக்ஷனை இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போதே லேண்டு வந்து என்னது, அதாவது ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் லேண்டும் லேபரும் ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அண்ட் லேண்ட் இஸ் எ பேசிவ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்கல்ல, என்னது செய்வினை, செய்யப்பாட்டு வினை. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்னது, தானாக செய்ய முடியும். பேசிவ் வாய்ஸ்னா
பண்ண முடியும். ஸோ லேண்ட் இஸ் அ பாசிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் லேண்ட் இஸ் த ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர், நேச்சருடைய பரிசு அதுதான் லேண்டு. அண்ட் லேண்ட் ஹேஸ் நோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்டுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்க வேண்டியதில்லை, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுக்க வேண்டியது கிடையாது, வாங்க வேண்டியதில்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது இயற்கையிலேயே அது வந்து அமைஞ்சது, அது யார் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு லாபம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா இன்னொருத்தர்ட்டு வந்து வாங்கினா காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அண்ட் லேண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு இன் சப்ளை, இட்ஸ் இன்எலாஸ்டிக் இன் சப்ளை. அதாவது லேண்ட் வந்து அந்த இயற்கை வந்து நமக்கு முன்கூட்டியே கொடுத்துருச்சு. ஸோ இனிமேல் இதை வந்து என்ன பண்ண முடியாது, இந்த லேண்டோடைய சப்ளையை அதிகரிக்க முடியாது. இப்போ சாப்பாடு இல்லைன்னா அதிகமாக நம்ம பண்ணிக்கிறோம், ப்ரொடக்ஷன் இல்லைன்னா நம்ம அதிகமாக பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி லேண்டோடைய சைஸ் வந்து கம்மியாக இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அதிகப்படுத்திக்கலாம், அதை வந்து நிறைய நம்ம வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ லேண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு இன் சப்ளை, இட் இஸ் இன்எலாஸ்டிக் இன் சப்ளை. லேண்டோடைய அளிப்பு வந்து அதாவது ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இது வந்து இன்எலாஸ்டிக், இதை வந்து மாற்ற முடியாது. தென் லேண்ட் இஸ் பெர்மனன்ட் இன் தி வேர்ல்டு, உலகத்தில் வந்து இந்த லேண்ட் அப்படின்றது ஒன்று அதாவது பெர்மனண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். லேண்ட் இஸ் இம்மூவபிள், லேண்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ண முடியாது, எடுத்துகிட்டு போக முடியாது. அண்ட் தென் லேண்ட் இஸ் ஹெட்ரோஜீனியஸ் ஆஸ் இட் டிஃபர்ஸ் இன் ஃபெர்டிலிட்டி, லேண்ட் அப்படின்றது நிலம் நிலப்பரப்பு அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் அது எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னா அதோடைய உற்பத்தி தன்மை, உற்பத்தி திறனோட அடிப்படையில் லேண்டை வந்து நம்ம வந்து ஹை ஃபெர்டிலிட்டி லேண்ட், லோ ஃபெர்டிலிட்டி லேண்ட் அண்ட் மீடியம் ஃபெர்டிலிட்டி லேண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ லேண்ட் இஸ் ஹெட்ரோஜீனியஸ் ஆஸ் இட் டிஃபர்ஸ் இன் ஃபெர்டிலிட்டி அண்ட் லேண்ட் ஹேஸ் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ், லேண்டை வந்து நம்ம பலவிதமான தேவைகளுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதில் அக்ரிகல்ச்சரல் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரேடு பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேண்ட் ஹேஸ் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் அண்ட் லேண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். அதாவது லா ஆஃப் டிஎம்யூ அப்படின்னு நீங்கள் வந்து லாஸ்ட் லெசனில் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஒரு பொருளை நம்ம வந்து யூஸ் பண்ண அதிலேருந்து கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷனோட லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே இதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா லேண்டை வந்து நம்ம திருப்பி யூஸ் பண்ண ஃபெர்டிலிட்டியை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போக அதாவது உற்பத்தியை கல்டிவேஷனை தொடர்ந்து பண்ண அந்த லேண்டோடைய உற்பத்தி தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. தட் இஸ் கால்டு லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். ஸோ லேண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட். லேண்ட் இஸ் அ ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்ட் இஸ் அ பாசிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்ட் இஸ் த ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர், லேண்ட் ஹேஸ் நோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், land is fixed in supply, it is inelastic in supply, land is permanent in the world, land is immovable, land is heterogeneous as it differs in fertility, land has alternative uses, land is subject to law of diminishing returns. So next நம்ம பார்க்க போறது labor. Next நம்ம படிக்க போறது labor. லேபர் ஆல்சோ எ ஆக்டிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் இட் இஸ் அ ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ யூ ஆர் லேர்னிங் அபவுட் லேபர். லேபர் இஸ் த ஆக்டிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். இன் காமன் பார்லன்ஸ் லேபர் மீன்ஸ் மேனுவல் லேபர், அன்ஸ்கில்டு ஒர்க். பட் இன் எக்கனாமிக்ஸ் த டேர்ம் லேபர் ஹேஸ் அ வைடர் மீனிங். சாதாரணமாக லேபர் அப்படின்னா மேனுவல் லேபர், அன்ஸ்கில்டு ஒர்க்கு இப்படி தான் சொல்லும். பட் எக்கனாமிக்ஸில் லேபர் அப்படின்றதுக்கு நிறையா மீனிங் இருக்குது. உங்களோட புக்ஸில் பார்த்தீங்களா, ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களா, என்ன பண்ணுறாரு ஒரு லேபர் செங்கலை வந்து தூக்கிட்டு போகிறாரு. ஸோ அவருடைய உடல் உழைப்பை யூஸ் பண்ணுறாரு. அவர் உடல் உழைப்பை யூஸ் பண்ணுறதுனால தான் அவர் அவருடைய உழைப்பை பண்ணுறதுனால தான் அவருக்கு பேர் லேபர். அப்படி இல்லைனா சாதாரண மனுஷன் எந்த வேலையும் செய்யலனா அவனை லேபர்னு சொல்ல முடியாது. யார் வந்து வேலையை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் லேபர். ஸோ லேபரையும் லேபரரையும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அந்த ஒர்க்கை அவங்க செய்கிறதுனால தான் அவங்க ஒர்க்கர். ஒர்க்கே செய்யலைன்னா அவங்க ஒர்க்கரே கிடையாது, லேபரே கிடையாது. ஸோ வி வில் சி இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் லேபர்.
டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில்